வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க. மக்களை கொண்டு வந்த, மக்களை எதிராய் கொண்டு வந்த குடியுரிமை மசோதாவை, குடியுரிமை மசோதாவை, குடியுரிமை மசோதாவை, குடியுரிமை மசோதாவை வாபஸ், வாபஸ் வாங்க. பிரிக்காதே, 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 பிரிக்காதே. மக்களை மக்களே பிரிக்காதே, பிரிக்காதே, பிரிக்காதே. திரும்ப பெறே, 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 திரும்ப பெறே. கொண்டு வந்த குடியுரிமை மசோதாவை, குடியுரிமை மசோதாவை, குடியுரிமை மசோதாவை, குடியுரிமை மசோதாவை. திரும்ப பெறே, திரும்ப பெறே, திரும்ப பெறே, திரும்ப பெறே. இல்ல இஸ்லாம் ரத்தம் எங்கள் இல்லை, கிறிஸ்துவ ரத்தம் எங்கள் இல்லை, கிறிஸ்துவ ரத்தம் எங்கள் உள்ளது மனித ரத்தம், எங்கள் உள்ளது மனித ரத்தம். பிரிக்காதே, 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 பிரிக்காதே. கண்டி கின்றோம், கண்டி கின்றோம், கண்டி கின்றோம், கண்டி கின்றோம், கண்டி கின்றோம். மக்களை மதரீதில், மக்களை மதரீதில், பிரிக்கின்ற மத்திய அரசை, பிரிக்கின்ற கண்டி கின்றோம். உரைப்போகாதே, 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 உரைப்போகாதே. மாற்றின் பெயரால் மக்களை மாற்றி பெயரால் மக்களை மாற்றி பெயரால் பிரிக்கின்ற மசோதாவுக்கு, பிரிக்கின்ற மசோதா. இதுவரைக்கும் நம்ம பண்ண போராட்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வருவோம் பண்ணி தான் போயிட்டு இந்த போராட்டம் வந்து நடைகளை நடந்தே பண்ணியிருக்கோம். அதாவது காவல்துறை இந்திய நாடு என்னாடு இந்திய மக்கள் அனைவரின் மக்கள் சொல்லிட்டு உறுதிமொழி எடுத்திருக்கோம். அது உறுதிமொழிக்கு எதிரான ஒரு மசோதா, மசோதா. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தினேஷ் ராஜா, எஸ்எஃபியோட கோவை மாவட்ட செயலர் இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குடியுரிமை மசோதாவை கண்டித்து இந்திய மனசங்கம் நாடு முழுக்க போராட்டம் பண்ணியிருக்கு. ஏன் இந்த மசோதா இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1955 கொண்டு வந்த சட்டம் பார்த்தீங்கன்னா மத அடிப்படையில் மக்களை பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு குடியுரிமை சட்டம் இருக்குது. ஆனால் மத்திய அரசாங்கம் மோடி வந்து கொண்டு வந்த மசோதாவில் பார்த்தீங்கன்னா மத ரீதியில் மக்களை பிரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மசோதாவில் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக கொண்டு வந்திருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர்களை பற்றி இந்த மசோதா பேசவே கிடையாது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்தியா போன்ற மதச்சார்பற்ற ஒரு பன்முகத்தமிழ் நாடு கொண்ட நாட்டில் இந்த மாதிரி வந்து மசோதா வந்து மிக தப்பானது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மசோதா வந்து பல பிரச்சனைகளை உருவாக்கும். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்காங்க. இது இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், சீக்கியர், புத்திஸ்ட், பௌத்தம் எல்லாமே ஒட்டுக்காக இருக்கு. அப்படிப்பட்ட நாட்டை இந்து ராஷ்டிரியமாக மாற்றணும்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் வந்து தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிருக்கு. அதனோட வெளிப்பட நம்ம பார்க்குறோம். மத்திய அரசாங்கம் ஆட்சி அமைச்சிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமைதியான முறையில் நாங்கள் போராட்டம் பண்ணுறதுக்கான இது வாங்கியிருந்தோம். இந்தியா முழுக்க வந்து இந்த மசோதா எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட மசோதா எதிர்த்து நாங்களும் போராட்டம் பண்ண வந்து ஆர்கனைஸ் ஆனோம். அந்த ஆர்கனைஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து மிகவும் வந்து மாணவர்கள் வந்து ஒடுக்குமுறைகள் வந்து கையாண்டுருக்காங்க. இது மிகவும் வந்து வெக்கக்கேடான செயல் வந்து தமிழக அரசுக்கு. போராடக்கூடிய மாணவர்கள் வந்து இது மாதிரி பண்ணக்கூடாது. இதே கோயம்புத்தூரில் எவ்வளவோ கலவரங்கள் நடந்திருக்கு. அப்போலாம் வந்து தமிழக அரசோட காவல்துறை வந்து சும்மா தான் இருந்திருக்காங்க. ஆனால் வந்து ஒரு நியாயமான கோரிக்கை, இந்திய அரசின் சட்டத்துக்கு எதிரான கோரிக்கை எதிர்த்து போராட்டம் பண்ணும்போது காவல்துறை வந்து மாணவர் வந்து ஒடுக்குறாங்க. இது மிகவும் கண்டிக்கத்தக்க செயல். உடனடியாக வந்து தமிழக அரசோட காவல்துறை வந்து இதை தடுத்து நிறுத்தணும். மேலும் பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து போராடக்கூடிய மாணவர்கள் மீது வந்து JNU காவல்துறை வந்து அடிச்சிருக்காங்க. போராடக்கூடிய மாணவர்களை குறிவைச்சு அடிக்கிறாங்க. காவல்துறையின் செயலை தடுத்து நிறுத்தணும். மேலும் வந்து இந்த மசோதா வந்து வாபஸ் வாங்கணும். அப்படி மசோதா வாபஸ் வாங்காட்டி இந்திய மனசு போராட்டம் நாடு முழுவதே நடக்கும். இன்றைக்கி நாடு முழு நடந்துட்டு இருக்கு. இந்த போராட்டத்தை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக நடத்துவோம். நன்றி, வணக்கம்.